நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் நல்லாசிகள். எம்பெருமான் கண்ணபிரானாக அவதரித்த பொழுது லக்ஷ்மி தேவி ருக்மிணியாக அவதரித்தாள். திருமணம் நடந்தது. துவாரகையிலே எம்பெருமான் கண்ணனும் ருக்மிணியும் இல்லறத்திலே நல்லறம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தருணத்திலே சத்ராஜித் என்று துவாரகையிலே ஒருவன், கண்ணனுக்கு அவன்கிட்ட அவ்வளோ தூரம் மதிப்பு இருக்கலை, ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் அவனுக்கு பெரிய ஒரு சிறப்பு அம்சம் சூரிய பக்தி. சூரியனை குறித்து தவம் செஞ்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி 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 சூரியன் அவங்ககிட்ட ரொம்ப அன்பு கொண்டுட்டான். ஒரு நாள் மேலே கடற்கரையில் நின்று அவன் சூரிய நமஸ்காரம் செய்வது பார்த்து வானத்திலிருந்து சூரியன் தானே தன்னுடைய உருவத்தோடு இறங்கி வந்து அவனுக்கு காட்சி கொடுத்தான். நான் தான் சூரியன், நீங்கள் சூரியனா, எவ்வளோ ஒளியோடு இருப்பீங்க, இப்போ அவ்வளோ ஒளி இல்லையே, சத்ராஜித் கேட்டான். உடனே சூரியன் தான் கட்டி வைத்திருந்த தன் இடுப்பிலே முடிந்து வைத்திருந்த செவந்தகமணி என்கிற மணியோடு கூடிய அந்த சங்கிலியை கழுத்திலே அணிந்து கொண்டான். கோயில் பிரமாத பிரகாசத்தோடு இருந்தான். அதற்கப்புறம் சூரியனை வணங்கினான் சத்ராஜித். உனக்கு என்ன வர வேண்டும், சூரியன் கேட்டான். தாங்கள் தரித்து கொண்டிருக்கிற அந்த மணியை கொடுங்கள். அந்த மணி இருக்கிற இடத்துல தினம் 8 பாரம் தங்க வரும். ஒரு பாரம்னா என்னன்னு தற்கால அளவில் அவ்வளோ எரியா சொல்ல தெரியலை. சரி, 1 கிலோ தான் இருந்துட்டு போட்டுமே. ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு 8 கிலோ தங்கம் கிடச்சா எவ்வளோ வசதியாக இருக்கும் வாழ்க்கை. அந்த மாதிரி 8 கிலோ தங்கம் தரக்கூடிய மணின்னு வச்சுப்போம். நம்ம 8 கிலோ தங்கம் தரும் இந்த மணி. ஆனால் இதை புனிதமான நிலையில் வச்சிருக்கணும். அதை தரிப்பவர்கள் வைத்துக்கொள்ளவர்கள் ஆச்சாரத்திலிருந்து வழுவக்கூடாது என்று எச்சரித்து சூரியன் அந்த மணியை கொடுத்தான். அந்த மணியோடு சத்ராஜித் துவாரைக்கு வந்தவாறே கண்ணபிரான் அரசவைக்கு வந்த சத்ராஜித்தை பார்த்தான். எல்லாரும் சூரியன் தான் வந்துட்டாங்கன்னு பிரமிக்கிறாங்க. கண்ணபிரான் நம்ம சத்ராஜித் தான் அப்படின்னு சொல்கிறான். அவன்கிட்ட பார்த்து இது செவந்தகமணின்னு பெருமையாக சொன்னான் சத்ராஜித். 8 கிலோ தங்கம் டெய்லி தரும்னா பகவான் சொன்னார், இதனால் உனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் வரும். உன் செக்யூரிட்டிக்காக பேசாமல் அந்த செவந்தகமணியை நேஷனலைஸ் பண்ணுவோம், கவர்மெண்ட்டை கொடுத்துரும், உனக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொன்னான். சத்ராஜித் ஒத்துக்க தயாராக இல்லை. கண்ணன் மணியை அபகரிச்சிருவானோன்னு தன் தம்பி பிரசேனன்கிட்ட அந்த மணியை கொடுத்து மயில் நாட்டுக்கு போகணும்னு சொன்னான். பிரசேனன் போகும் வழியில் கொஞ்சம் அனாச்சாரமாக இருந்துட்டான். இயற்கையின் குரலுக்கு பதில் சொல்லிட்டு காலரம்பில் அஜாச்சாரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மணி ஆபத்தியை கொடுத்துடும். அந்த காட்டில் ஒரு சிங்கம் பிரசேனனை பார்த்து அது ஒரு நல்ல மாம்சம் குருதி சொட்டுறது சக்கச்சவையில் இருக்குதுன்னு அந்த பிரசேனனை தாக்கி அந்த மணியை கவர்ந்தது. அந்த சிங்கத்தை கரடி ஜாம்பவான் வென்று அந்த மணியை எடுத்துகிட்டு போய் தன் குகையில் தன் அப்சரஸ் மனைவிக்கும் தனக்கும் பிறந்திருக்கிற குழந்தை சுகுமாருக்கு தொற்று மேலே கட்டிட்டார். அதற்குள்ள துவாரகையில் சத்ராஜித் எல்லார்கிட்டையும் ஒரு ரூமரை வதந்தியை கிளப்பி விட்டான். கிருஷ்ணன் என்கிட்ட மணியை கேட்டான், அந்த மணியை நான் தரலை, அதனால் கிருஷ்ணன் என் தம்பிகிட்ட மணி இருந்தபொழுது அவனை கடத்தி சென்று மணியை அபகரிச்சுட்டான், என் தம்பியை காணலை அப்படின்னு அவன் சொன்னான். இதுக்கு நடுவில் சத்ராஜித்துக்கு அந்த மணி வந்தவாறே தினம் 8 கிலோ தங்கம் தரதுங்கிறத பார்த்தார் அக்ரூர் என்கிற பரமபக்தர். அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் தோனித்து, இந்த மணி நம்மக்கிட்ட இருந்தால் நாம் எவ்வளோ வேள்வி செய்யலாம். அக்ரூருக்கு ஒரு ஐடியா தோனித்து, இந்த சத்ராஜித்துக்கு சத்யபாமான்னு ஒரு பெண் இருக்கா பேரழகி, அவளை நமக்கு திருமணம் செய்து கொடுத்தான்னா மணியே நமக்கு ஸ்ரீதனமாக கிடச்சிடும். அதனால் சத்ராஜித்தை வந்து அவர் கேட்டார் அக்ரூர், உன் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடு. அக்ரூரை கேட்ட உடனே சத்ராஜித் சரி அவசியம் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட் ஆகிடுது. கண்ணபிரான் மீது அவதூறு சொன்னோடனே கண்ணபிரான் அவதூரை தொடக்க அந்த பிரசேனன் போன பாதையில் சென்று பிரசேனனுடைய சடலம் கிடப்பதையும் அவனிடமிருந்து சிங்கம் ஒன்று அவனை அடித்து போட்டு போயிருக்கிற
அடிச்சுவடைகளை பார்த்து அதை பின்பற்றி சென்று அந்த சிங்கம் மாண்டு கிடக்க அந்த சிங்கத்தின் சலனத்தையும் பார்த்தார். அந்த சிங்கத்தை அடித்து வீழ்த்தின கரடியின் கால் தடம் பார்த்து அந்த கரடியின் குகையில் போனார். அங்கே சுகுமார் என்ற கரடியின் பிள்ளைக்கு மேலே மணி அதுக்கு அழுகை போக முடியாது கட்டியிருப்பதையும், அங்கே ஒரு செவிலித்தாய் இந்த மணி உனக்காக கொண்டு வந்தார் ஜாம்பவான் என்று பாடுவதையும் கேட்டார். யார் இங்கே என்னுடைய குகையில் ராமபிரான் பக்தனுடைய குகையில் புகுற திருடன் என்று சொல்லி தடார் என்று தாக்கினார் கண்ணபிரானை. கண்ணபிரான் தற்காப்புக்கு பதிலுக்கு சண்டை போட்டார். 21 நாள் போர் நடந்தது. செவந்தக முனிவன் கண்ணன் வந்தவாறே கண்ணன் மீது தாம் வீண்பழி சுமத்தின பயத்தினால சத்ராஜித் தன்னுடைய பெண் சத்யபாமாவையும் கண்ணனுக்கே திருமணம் செய்து கொடுத்துட்டான். இது நிலைமை இப்படி. சத்யபாமாவை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அக்ரூரர் போய் ருக்மிணி தேவி காலில் விழுந்து வேண்டினாராம். என்ன சொன்னார், தேவி எனக்கு நிறைய வேள்வி செய்யணும்னு ஆர்வம் ஆசை, அதற்காக இந்த சத்ராஜிட்ட போய் சத்யபாமாவை எனக்கு திருமணம் செய்து கொடு, எனக்கு அந்த மணி கிடைக்கும், அந்த மணி வச்சு நிறைய வேள்வி செய்யன்னு கேட்டேன். அவன் சரின்னு சொல்லியிருக்கான், அது வில்லங்கம் இல்லாமல் நடக்க நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று லக்ஷ்மி தேவியான் ருக்மிணியும் வேண்டினார் அக்ரூரர். சத்ராஜித்தை போலவே கிருத்தவர்மான் அந்த ஊரில் ஒருத்தன், அவனும் சத்யபாமாவின் பேரர்கள் மயங்கி எனக்கு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கான். யார்கிட்ட, நம்ம சத்ராஜித்கிட்ட. சத்ராஜித் உங்களுக்கு தாங்க அப்படின்னு அவருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கான். சததன்வான் இன்னொரு பெரிய வீரன், அவனும் போய் கேட்டிருக்கான், அவனுக்கும் இப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கார். இப்போ சததன்வா, அக்ரூரர், கிருத்தவர்மா ஒவ்வொரு கூட்டணி ஆகிட்டாங்க. இந்த சத்ராஜித்தை பழி வாங்கணும்னு கண்ணபிரான் வெளியூர் சென்றிருக்கிற சமயத்தில் அக்ரூரர் பின்புறத்தில் காவல் இருக்க, வாசல்புறத்தில் கிருத்தவர்மா காவல் இருக்க, சததன்வா உள்ளே புகுந்து சத்ராஜித் தலையை வெட்டி மணி எடுத்துனுட்டான். ஆனால் அந்த மணியை தன்னிடம் இருந்தால் சந்தேகப்படுவார்கள்னு அக்ரூரத்தை கொடுத்தான். அக்ரூருக்கு மணி கடைச்சி கொடுத்து அந்த மணியை ரத்னத்தை எடுத்துக்கொண்டு அவர் உடனே காசிக்கு போயிட்டார். அவர் பாட்டு காசியில் அந்த மணியில் வர பணத்தை வைத்து இன்னொரு பரம்பரைக்கு சொத்து செய்யப்போன்னு நினைக்கல, நிறைய வேள்விகள் செய்கிறார். கண்ணபிரானுக்கு செய்தி தெரிஞ்சுது, சத்ராஜித்தை கொன்ற சததன்வாவை பிடித்து எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அவனை தேடி தொடர்ச்சி அவனை கொன்று பகவான் ஒரு வழி சத்யபாமாவுக்கு ஆறுதல் கொடுத்தார். ஆனாலும் மணி எங்கே போயிருக்குன்ற மர்மம் விளங்கலை. உங்கள் விஜய் அது அக்ரூரிட்ட இருக்குங்கிறது கிருஷ்ணருக்கு புரிஞ்சு போச்சு. ஊர் ஜனங்கள் அக்ரூரை திருடுவார்னு சொன்னால் நம்ப மாட்டான், நல்ல அக்ரூராச்சே, அவரும் நல்ல காரியத்தான் மணியை பயன்படுத்தினு வரார். ருக்மிணி தேவியோ பகவான்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணா அக்ரூரர் வந்தார், பரம பாகவதர், பரம பக்தர், அவர் என்கிட்ட கேட்டார் எனக்கு சத்யபாமாவை திருமணம் பண்ணிக்கணும், அப்போது சீர்வரிசையாக அந்த செவந்தக மணி வரும், அதை வைத்துக்கொண்டு நான் நிறைய நல்ல காரியங்கள் தொண்டுகள் வேள்விகள் செய்வேன், எனக்கு சத்யபாமாவை கிடைக்க முடியாத அந்த மணியோடு தாங்கள் அருள் செய்ய வேண்டும்னு கேட்டார். எனக்கு தெரியும் சத்யபாமா உங்களுக்காக ஏற்பட்டவள்னு, அந்த மணியாவது அவருக்கு போகட்டுமே என்று நினைக்கிறேன், அதை வைத்துக்கொண்டு அவர் தர்ம காரியம் நிறைய செய்வார், என்னுடைய அடியவர் உங்கள் திருவள்ளுவுக்கு தர்ம காரியம் செய்வார், நீங்கள் தான் அவருக்கு அந்த அருளை நல்லா பண்ணணும் அப்படின்னு ருக்மிணி சொன்னான். கிருஷ்ணன் பார்த்தார், சரி அப்படின்னு ஊர் மக்கள்லாம் அதுக்குள்ளே பேசிக்கிறாங்க. துவாரகையில் வறட்சி வரும்போல் இருக்குது, நம்ம அக்ரூரன் இருந்தாலும் அந்த ஒம்பு வராது, அக்ரூரனும் காசிக்கு ஓடி போயிட்டான் கிருஷ்ணன் கிட்ட பயந்துண்டு, கிருஷ்ணன் அபயம் கொடுத்தா ஒன்றும் ஹிம்சை பண்ணலைன்னா வருவேன்னு சொல்கிறான், அதை பற்றி கண்ணபிரான் தான் உறுதி கொடுக்கணும்னு கண்ணன்கிட்ட வந்து கேட்டாங்க. அக்ரூரர் வரட்டும் தாராளமாக, நல்லவர் என்று கண்ணன் சொன்னார். அக்ரூரர் வந்தார். அக்ரூர் வந்த அடுத்த வினாடி சபையில் அக்ரூரை வரவேற்று விட்டு கண்ணபிரான் ஒரு வார்த்தை சொன்னான், அக்ரூரா நீ ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் கூட, அந்த செவந்தகமணி எங்கே வச்சுருக்க அதை மட்டும் காமிச்சிடும், ஏன்னா அந்த செவந்தமணி நான் தான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு எல்லாரும் சந்தேகப்படுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னவாரே அக்ரூருக்கு கல்லை ஜன்னி வந்துடுச்சு. அண்ணலே தப்பு செஞ்சுட்டேன், நல்ல காரியம் தர்மங்கள் செய்வதற்கு பணம் வேணும் என்பதற்காக இந்த செமந்தகமணியத்துக்கு உதவிடும் என்பதற்காக அந்த சத்ராஜித்தையும் பழிவாங்கி இந்த மணி நம்மக்கிட்ட இருக்கலாம் என்று இவர்களோடு சதிகாரர்களோடு சேர்ந்துட்டேன், மன்னிக்க வேண்டும் இந்தா மணி என்று மணியை முன்னேடி வைத்தான். சத்யபாமா பார்க்கிறாள், அவளுக்கு அதில் உரிமை இருக்குது, அவள் தகப்பனாருக்கு சூரியன் கொடுத்தது,
எனவே சத்யபாமா தன்னுடைய உரிமையெல்லாம் கண்ணில் தெரியும்படியாக பார்க்குறா. அதே சமயத்தில் பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணன், அவரும் ஓரக்கண்ணால் அந்த மணியை பார்க்குறார். சத்யபாமாவை கொடுத்தா பலராமன் மனைவிகிட்ட பாசம் வச்சுருக்கான், அண்ணனை மதிக்கலைன்னு சொல்லுவார். பலராமனை கொடுத்துட்டா சத்யபாமா திட்டுவா, என்னுடைய மணியை தூக்கி தமையனாருக்கு எப்படி கொடுத்தார். ஆகினால் கண்ணபிரான் ஒரு வினாடி ஊசலாடினான். அடுத்த வினாடி ருக்மிணியை பார்த்தான். ருக்மிணி பகவானை பார்த்து புன்முறுவல் பூத்தாள். உடனே பகவானுக்கு என்ன செய்யுதுன்னு புரிஞ்சு போயிடுது. ருக்மிணி சொன்னது புரிஞ்சுது. அக்ரூரை கூப்பிட்டான். அக்ரூரா, இந்த மணி ஆச்சாரமானவர்கள் தான் வைத்துக்கொள்ளக்கூடிய மணி. இந்த மணி எங்கள் அண்ணா ஆசைப்படுறார், ஆனால் அவர் ஆச்சாரம் இருக்க முடியாது. அவர் போதை தரும் பானங்களில் குடியிருக்கிறவர். இது சத்யபாமா ஸ்டைல், அவளாலேயும் முடியாது. எனவே இந்த மணியை நீயே வைத்துக்கொள் என்று கொடுத்தான். அதை வைத்துக்கொண்டு அக்ரூரர் பல 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 வேள்விகளை செய்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ருக்மிணி தேவியினுடைய அருள் அப்படிப்பட்டது. ருக்மிணி தேவி தன் அடியார்களுக்கு, தன்னை அண்டி வந்தவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து, அதன் மூலம் அவர்கள் பகவானுக்கு பிடித்த பல தர்மங்களை செய்ய வைப்பாள். இதன் அடிப்படையிலே லக்ஷ்மி தேவிக்கு தர்மோதயா என்று திருநாமம். இதற்கு நான் வாய்ப்பாடாக எழுதியுள்ள ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். தர்மாணி சர்வாணி ஹரே பிரியாணி சதாச்சரேயுஷ்ச யதா ஸ்வகீயாம் தயாமவாப்தாஸ்து ததா விதாத்ரி தர்மோதயா தேன ரமேரி தேயம். தன் அடியினை சரணடைந்து தன் அருள் பெற்ற தொண்டன் தன் மணவாளனுக்கு பிடித்தவைகளை, அதாவது தர்மங்களையே செய்யும்படி அருள் செய்பவள் இறைவி லக்ஷ்மி. எனவே அவளுக்கு தர்மோதயா என்று திருநாம். இறைவனுக்கு பிடித்த தர்மங்களை செய்யும் வாழ்க்கை அமைய திருவல்லிக்கேணியில் காட்சி தரும் ருக்மிணி தாயாரை நினையுங்கள். இந்த திருநாமத்தை ஜபியுங்கள். உங்களுக்கு செல்வத்தை லக்ஷ்மி தேவி அருள்வாள். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் தொண்டுகள் செய்து இறைவன் திருவுள்ளம் உக்கம் தர்மங்களிலே நிலைத்திருக்கலாம். எங்கே இறைவனுடன் கலந்து ஜெபியுங்கள். தர்மோதயா ஏ நமஹா. நன்றி, வணக்கம்.